ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் டிஎன்ஓயூ அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸ்பெஷல் பிஎடுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. CY 2025 பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் எலிஜிபிள் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எலிஜிபிள்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நீங்கள் எப்படி வந்து அட்டன் பண்ணும் அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் தான் நடக்க போகுது. 15/12/2024 இந்த மாதம் 15ஆம் தேதி நடக்க போகுது. டைம் பார்த்தீங்கன்னா 11 AM to 1 PM கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்ஓயூ வெப்சைட்குள்ளே வந்து போகணும். உங்களுக்கு அன்றைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து போட்டிருப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பிஎட் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு லிங்க் செப்பரேட்டாகவே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். யூசர் நேம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர், 12-digit ஆதார் நம்பர் தான் உங்கள் யூசர் நேம். உங்கள் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உள்ளே போய்க்கோங்க. இப்படி தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா யூசர் ஐடியில் உங்கள் ஆதார் கார்டை கொடுங்க. பாஸ்வேர்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து லாகின்னு கொடுங்க. லாகின் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள இது போல் ஸ்க்ரீன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஹோம்னு இருக்கு, செகண்ட் பார்த்தீங்கன்னா டேக் டெஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ நீங்கள் டேக் டெஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் இது போல் தான் இருக்கும். ஸ்பெஷல் பிஎட் ஆன்லைன் டெஸ்ட் டெமோ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக் டெஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போகும். சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எப்போ எண்ட் ஆக போகுது, க்வெஸ்சன் வந்து 100 க்வெஸ்சன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் க்வெஸ்சன் வந்து அட்டன் பண்ணாமல் விட்டிங்கன்னா அது நாட் அட்டம்ப்டட் க்வெஸ்சனில் வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பட்டன் அமுக்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சப்மிட் ஆகிரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் தான் இருக்கும். மேலே டைமிங் வந்து ஓடிட்டே இருக்கும், உங்களுக்கு ரிமைனிங் எவ்வளோ டைம் இருக்குன்னு ஓடிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன் தான். ஒரு க்வெஸ்சனுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். செகண்ட் க்வெஸ்சன் இது போல் வந்துடும். நீங்கள் முன்னாடி 1வது க்வெஸ்சனுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் பேக் கொடுத்தீங்கன்னா 1st க்வெஸ்சனுக்கு போயிடும். ஸோ இது போல் ஒன்று நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சப்மிட் ஆயிரும். நீங்கள் ரெஃப்ரெஷ் மட்டும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அகெயின் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு December 15th சண்டே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 11 மணிலேருந்து 1 மணி வரை 2 hours உங்களுக்கு எக்ஸாம், 100 க்வெஸ்சன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்னா வந்து நீங்கள் வந்து இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. எல்லாருமே எலிஜிபிளான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, சில பேர் மட்டும்தான் எலிஜிபிளாக இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி லிஸ்ட் வந்து இருக்குது. நேம், ஜெண்டர், அப்ளிகேஷன் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வைஸ் தான் வந்து உங்களுக்கு இங்கே இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் நேம் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் நேம் இருக்கவங்க மட்டும்தான் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து எலிஜிபிள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.